ராதா கிருஷ்ண சேனலுக்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோழி வளர்ப்பில் இந்த குப்பை வந்து அவசியம்னு நான் முதவே சொல்லியிருந்தேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குப்பையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி இந்த சொட்டு நீர் பைப் இருக்கு இல்லைங்க, அந்த இடத்துல தண்ணி விட்டுருக்குறேன். அந்த ஈரம் தெரியுது பார்த்தீங்களா. அப்படி நம்மளுக்கு தண்ணி விட விட உங்களுக்கு அதில் புழுவு வந்து உற்பத்தியாகும். அதனால் பார்த்தீங்கன்னா இயற்கை முறை சொல்கிறது நம்ம இயற்கை உண்டு பண்ணிக்க வேண்டியது. பச்சை கொண்டாந்து போடுறோங்களா. ரெண்டாவது இந்த கோழி வளர்ப்பில் குப்பை வந்து மிகவும் அவசியம். பாருங்கண்ணா, ரெண்டு மூணு லோடு இதில் ஓட்டிக்கிற உள்ள குப்பை ரவுண்டாக இவ்வளோ மாட்டு சாணந்தானுங்க, கொஞ்சம் இத்துக்குச்சு. அங்கே அப்பப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுச்சுங்கன்னா இப்படி மண் குழியில் போட்டுக்கு உங்களுக்கு அந்த ஈரத்துக்கு கோழிக்கு ஆரோக்கியமாக இருக்குது. அதுக்கு தேவையான புழுவை அதே பறித்து தள்ளிரும் பார்த்துக்குங்க. இது பெரிய உயரமாக இருந்துச்சு, பூரா பறித்து தள்ளிருச்சு. குஞ்சுக்கிட்டு பாட்டு மண்ணில் துண்டா அங்கிட்டு ஒரு லோடு நான் கொட்டியிருக்கிறேன். எனக்கு குப்பை வந்து அவசியம். இப்போ நிறையா பேர் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க, எப்படிங்கன்னா நாங்கள் டவுனில் இருக்கிறவங்க வீட்டில் வளர்த்துறோம், அதில் குப்பை எப்படி நாங்கள் என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. அதுக்குத்தே இப்போ ஒரு செயல்முறை விளக்கம் வந்து உங்களுக்கு சிறுசாக நான் செஞ்சு காட்ட போகிறேன், அதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது குப்பை. இதில் நீங்கள் அளவுக்கு சாக்கணக்கெல்லாம் சாணி டவுனில் கிடைக்கி வாங்கிக்கலாம். இப்படிங்க, இன்னும் நல்லா இருக்கு. தண்ணி ஊற்றி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை மூடிடுவேன். இது மூடிட்டோம்னா உங்களுக்கு எட்டு நாளைக்கு விட்டுறலாம். அப்படியே எட்டாம் நாள் எடுத்தீங்கன்னா லைட்டான சாணி இருந்தாலும் புழுவு வந்து அது அதிகமாக புழுவு இருக்கு. அந்த புழுவு கோழிக்கு குஞ்சுக்கும் ஆரோக்கியமாக இருக்குது. இது நாலு நாளைக்கு ஒருக்கு அப்படியே அடுத்தடுத்து இதை எடுத்துட்டோம்னா உங்களுக்கு அடுத்ததில் அடுத்து செட் பண்ணிக்கலாம். இது மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு இது விட்டோம் நாலு நாளைக்கு ஒருக்க எடுத்துக்கோங்க. ஏற்கிறதுக்கு ஒரு ஒரு லோடு குப்பை வாங்கி நீங்கள் குமிச்சிட்டிங்கன்னா அங்கங்கே போட்டு இதை நம்ம ரவுண்டு பண்ணி பறிக்காமல் பண்ணிக்கலாம். இது இப்படி இடம் இருந்தால் இப்படி நிஷ்டானமாக கொட்டி விடலாம். இடம் பற்றாக்குறையினால உங்களுக்கு நம்ம அளவளவாக போட்டு இப்படி மூடி விட்டோம்னா எட்டு நாளைக்கு ஒருக்க அது நல்ல பறிக்கு புழுவு வருங்க. அதில் கொஞ்சம் வரும் அந்த சைடு வரும். அந்த சைடு சாணி அது போட்டிருக்கிறேன், மாடி சாணி பச்சை சாணி உள்ளே வந்து அப்படி பறிச்சு இந்த சாணிகள் பறிக்கல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நோயிலிருந்து முழு விடுதலை கிடைக்கும். இதில் அங்கங்கே இப்படி நம்ம கூட்டு கூட்டாக போட்டு நம்ம தளத்துலேயே இப்போ நான் சொல்கிறது இது உங்கள் சவுனான இடம்னு வைங்க. அதில் இப்படி ஒரு நாலு கூட குப்பை கொட்டி தண்ணி கொஞ்சம் ஊற்றி மூடி வச்சிட்டோங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு நாலு நாளைக்கு ஒருக்காங்க கூட எடுத்து விட்டலாம். எடுத்து விட்டு அதை பறிச்சு விற்பாடு மீண்டும் குமிச்சு அதுலேயே தண்ணி ஊற்றி மூடிட்டோம்னா அங்கங்கே நம்மளுக்கு பறிச்சுக்கு. குஞ்சுக்கு வளர்ப்பில் கோழி வளர்ப்பில் இது மிகவும் முக்கியமுங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவலாக நான் சொல்கிறேன். இந்த குப்பை வந்து கோழி வளர்ப்பில் அவசியம். நன்றி, வணக்கம்.